வணக்கம், நான் ரூஃபஸ் வி ஆண்டனி. தவக்காலம் என்பது புனிதத்தின் காலம். தவக்காலம் என்பது நமது மன மாற்றத்தின் காலம். தவக்காலம் என்பது இறை இயேசுவோடு நமது உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற காலம். தவக்காலம் என்பது இறை இயேசுவோடு நமது உறவை வலுவாக்கிக் கொள்கின்ற காலம். மாறாக, இயேசு கிறிஸ்துவை தன் மடியில் கருவாக இடம் கொடுத்த நாள் முதல் அன்னை மரியாளுக்கு தவக்காலம் அன்றே தொடங்கிவிட்டது. ஆண்டவரும் நல்மெய்ப்பரும் நம் காப்பாளருமான இயேசுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை மரியாள் மட்டுமே. கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளின் ஏழு துயரங்களை வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து எடுத்து காட்டுகின்றது. இயேசுவின் தாய் மரியாளும் தூய யோசேப்பும் குழந்தை இயேசுவோடு எருசலேம் தேவாலயம் சென்றபோது, அங்கு தூய சிமியோன் என்பவர் அன்னை மரியாளை நோக்கி, உமது உள்ளத்தை ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்றார். இயேசுவின் திருப்பாடுகளை குறித்தே அவ்வாறு சொன்னார். அன்னை மரியாள் அடைந்த முதல் துயரமது. இறைவனின் தூதர் தூய யோசேப்புக்கு கனவில் தோன்றி திருமைந்தன் இயேசுவை கொள்வதற்காக ஏரோது மன்னன் தேடிக்கொண்டிருப்பதை அறிந்து அவரை சுமந்து கொண்டு எகிப்துக்கு ஓடிச் சென்றபோது இரண்டாவது முறையாக மிகுந்த மனவேதனை அடைந்தார் அன்னை மரியாள். தன் தோளிலும் மார்பிலும் தூக்கி வளர்த்த அன்பு மகன் இயேசு கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான மலைப்பாதையில் சுமக்க முடியாத சிலுவையை தன் தோள்மேல் தூக்கிச் சென்ற இயேசுவை சந்தித்த வேளை அவர் எவ்வளவு துயரமடைந்திருப்பார் என்பதை நம்மால் கற்பனையிலும் சிந்திக்க இயலாது. தன் வயிற்றில் சுமந்து பெற்ற பிள்ளை இறைமகன் இயேசுவை சிலுவையில் அறைந்து கள்வர்களுக்கு மத்தியில் தொங்கி உயிர் விட்டதை தன் கண்களால் காண இயலாத அன்னை மரியாளின் துயரத்திற்கு எந்த துயரமும் ஈடாகாது. அன்பார்ந்த மகனை சீராட்டி பாராட்டி வளர்த்த மகனின் உயிரற்ற திருவுடலை தன் மடியில் வைத்த வேளை துன்பத்தின் வாள் அவரின் இதயத்தை ஊடுருவி பாய்ந்தபோது சொல்லன்னா துயரத்தில் ஆழ்ந்தார். தன் கருவறையில் சுமந்த அன்பு மகனின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போது மிகுந்த கொடூரமான மனவேதனையில் அன்னை மரியாள் துவண்டு போனார், துயரத்தில் ஆழ்ந்து போனார். இறைமகன் இயேசு அனுபவித்த அவமானங்களை விட நாம் சந்திக்கின்ற அவமானங்கள் பெரிதல்ல. இறை இயேசு அனுபவித்த பாடுகளை விட நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் பெரிதல்ல. இறைவனின் தாய் அன்னை மரியாள் அனுபவித்த துயரங்களை விட நாம் அனுபவிக்கின்ற துயரங்கள் பெரிதல்ல என்பதை இந்த புனித வாரத்தில் தவக்காலத்தில் சிந்திப்போம்.